ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். தேங்காயை எப்படி ஈஸியாக நம்ம துருவி அதை ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து அந்த தேங்காயில் ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணுற வரைக்கும் சூப்பர் சூப்பர் டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் நாரெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு சுத்தமாக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி குக்கரில் இந்த தேங்காய் வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இந்த குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்ததும் இதை நல்லா ஆற விட்டுட்டு உடச்சி எடுத்துக்கலாம். இது உடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வேக விட்டு எடுத்ததுனால ஈஸியாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கத்தியை வச்சு நம்ம லைட்டாக கீரல் போட்டு எடுத்தோம்னாமே நமக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் நாம் ஒரு விசில் விட்டு எடுத்தோம். இதை நம்ம வந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக வந்துட்டு தேங்காயை உடச்சி இந்த கத்தியை யூஸ் பண்ணி கீரல் போடும்போது நமக்கு கை வலிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் எடுக்கவே முடியாது. அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக நமக்கு வந்துடுது. இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு மெத்தடில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காய் சீவுறோம் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல நீல வாக்கில் வந்து இந்த தேங்காய் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல நீல நீளமாக இந்த தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தேங்காயை நல்லா வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து அரைப்படும், இல்லைனா வந்து சீக்கிரம் அரைப்படாது. நல்லா துண்டு துண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு வேண்டாம் நினச்சிங்கன்னா தனியாக வந்துட்டு சுரண்டி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ நமக்கு ரெண்டு மெத்தடில் வந்துட்டு இந்த தேங்காய் வந்து துருவி ஆயிருச்சு. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் தேங்காயை ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ஒன்று நான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துக்கிட்டு தோல் நீக்கி எடுத்து இந்த மாதிரி குறகுறப்பாக வந்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைக்க வேண்டாம், லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் பார்த்தீங்கன்னா அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் இது மூணும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இது வேற ஒரு பவுலில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது அதே கடாயில் நான் திருகி வச்சுருந்த இந்த தேங்காயும் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா வந்து வறுபட்டுருச்சு. அடுத்ததாக அரை கப் அளவுக்கு நான் வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கப் தேங்காய்க்கு அரை கப் வெல்லம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லத்தை காய் சீவிரம் பார்த்திங்களா, அதில் நீங்கள் நல்லா சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பவுடராக வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா வந்து மிக்ஸ் ஆயிருச்சு. இது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அடுத்ததாக ஒரு கப் வந்து வேர்க்கடலை நாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து உருக விட்டுற வேண்டாம், லைட்டாக வந்து கலந்த உடனே நமக்கு உருண்டு பிடிக்கிற பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி, திராட்சை எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஆற விட்டுட்டு இதை உருண்டு பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சத்தானதும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம், போடவும் போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.